புதுயுகம் வழக்கம் யாவரும் கேளீர் சொல்லரங்கம். இந்த அவசர யுகத்தில் அதிகம் அல்லப்படுவது குடும்பத் தலைவர்களா, இல்லத்தரசிகளா, இனிய குழந்தைகளா? சென்ற வாரம் ரொம்ப அருமையாக போனது, அதனுடைய தொடர்ச்சி இதோ. சார், நான் போர்டில் என் சின்ன வயசில் ஏப்பார் ஆப்பிள், பிபார் பிக் ஆப்பிள், சிபார் சின்ன ஆப்பிள், டிபார் டபுள் ஆப்பிள், இபார் இன்னொரு ஆப்பிள், எஃப்ஆர் ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஆப்பிள்னு ஆப்பிள் பேபியாக இருந்த எண்ணெய சனி பகவான் தனிப்பட அமைச்சு டார்கெட் பண்ணிட்டாப்புல. எங்கள் அப்பா வந்து சொன்னாப்புல, கண்ணு நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னாப்புல. அப்படிங்களாப்பா அப்படின்னா, ஆமாம் கண்ணு அப்படின்னாப்புல. இன்ஜினியர் ஆகினா முதல்ல டொப்ளோம் முடிக்கணாப்புல, டொப்ளோம் முடிக்கணும் முதல்ல டென்த்து முடிக்கணாப்புல, டென்த்து முடிக்கணும் முதல்ல ஒன்னா வகுப்பு படிக்கணும்னு நாவட்டவா இருக்குது. ஏயோ சார், இல்லை இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கே புரியல, பெத்த அப்பாவுக்கு புரியுமா? ஆ சார், நான் வார்டில் பெசாட்டிக்கு தொட்டியில் படு தூங்கிருந்தேன். என்னை அப்படியே தூக்கிட்டு வந்து வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு டப்பாக்குள்ள அமைச்சு துவைச்சு காய போட்டு, அப்பா டவுசர் மாட்ட, அம்மா சட்டை மாட்ட, வாயில சோத்த திணிக்க, அது வெளியே வராமல் இருக்க கழுத்தோட சேர்த்து ஒரு இருக்கு. கேட்டா டையான். எங்கள் அம்மா த்ரோ பால் பிளேயரு, அப்படியே வாசப்படிக்கா நின்றுக்கிட்டே என்னை ஒரு த்ரோ. ஏற்கனவே ஆட்டாவில் 20 பேர் இருப்பான், நான் 21ஆவது உள்ள போய் விடுவேன். பேக்கெல்லாம் உள்ள கிடைக்க, அதை பிடிச்ச மேடிக்கு மல்லாக்கா வெளியே கிடப்பேன். எங்கள் அம்மா வாசப்படி நின்று சொல்லும், தங்கம் மம்மிக்கு பாய் சொல்லு, மம்மிக்கு பாய் சொல்லு. குழந்த பிள்ளைய படாத பாடுபடுத்திட்டு பயமா கேட்குற போவா முதல்ல உள்ளின்னு. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நாங்கள் 4ஆம் வகுப்பு வந்தா சயின்ஸ் டீச்சர் நேரம் உள்ள வந்தாங்க. ஏய் முன்னேறிப்பித்துட்டு என்னடா பண்ணும் அப்படின்னாங்க. இந்த டீச்சருங்களுடைய வேலையே தான் சார், எவனுக்கு பதில் தெரியாதோ அவனையே எலி போட்டு கேள்வி கேட்கறது. நல்ல அருமையாக யோசிக்கிட்டாரு பாருங்க. எதெல்லாம் வாத்தியார்களுக்கு தெரியாதோ அதை இவர் மாதிரி ஆள்கிட்ட கேட்பாங்களாம். ஒரு டீச்சர் கேட்டிருக்காங்க குழந்தைகிட்ட, பாப்பா 2 + 2 4, 4 + 4 8 சொல்லிட்டு 456 786 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை அழுதுருச்சு. சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டுருங்க, போட முடியாதுல ஏன்ட்டு கேளுங்க அப்படின்னாங்களா. அதே மாதிரி தான் அவர் கேட்குறாரு. ஆ இதெல்லாம் பரவாயில்லைன்னு இத்தனை கஷ்டத்தை தாண்டி நான் 4ஆம் படிக்கிறப்ப என் வீட்டுக்கு சாயங்காலம் போனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தங்கம் மனுஷனா போந்தா சாதிக்கணும்டா, மனுஷனா போந்தா சாதிக்கணும்டான்னு. தெரியாம தான் சார் கேட்குறேன், நம்ம மனுஷனா பிறந்தோமா கோயிந்தியா பிறந்தோமா, நம்ம ஏன் சாதிக்கணும்? அருமையான கேள்வி. பிறக்கிறப்பே மனுஷனா பிறந்தோமா குழந்தையா பிறந்தோமா? குழந்தையாத்தான் எல்லாரும் பிறந்தோம். ஆ சார், இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு அப்பா ஒரு மகனு காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு அப்பா அவங்க அப்பா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ முன்னாடி ஒரு கார் போகுது, அதை பார்த்தோன்னே அந்த பையன் அப்பா அப்பா பாப்பா அந்த காரை முந்துப்பா, அந்த காரை முந்துப்பா அப்படின்றான். சரி பையன் ஆசைப்படறானே முந்தி தொலைவோம் அப்படின்னு முந்தி போறாப்ல. அடுத்து முன்னாடி இன்னொரு கார் போகுது, அப்பா பாப்பா முந்துப்பா 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 அந்த காரியம் முந்துப்பா அப்படிங்க. உடனே அப்பா சொல்ற, டே இல்லடா வேமா போனா ஆபத்து அப்படிங்கிற. இல்லப்பா முந்துப்பா அப்படின்னு அட முடியும். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, டே கண்ணா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, நமக்கு முன்னாடி வர ஒரு காரை பாக்குற, நமக்கு பின்னாடி 1000 கார் வந்துட்டு இருக்கா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்கணும்னு சந்தோஷப்படுறா அப்படின்றாரு. அதுக்கு உடனே பையன் சொல்லியிருக்கான், இதே தான் நானும் சொல்றேன். ஸ்கூல்ல என் கூட படிக்கிற ஒரே ஒருத்தன் முதல் எடுக்கிறாங்கிறக்காக அவனை முந்து முந்து முந்துங்கிறீங்களே, எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்? இதெல்லாம் உண்மையிலேயே எவ்வளோ அருமையாக யோசிக்கிறாங்க பாருங்க. போன ஜென்மத்தில் இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆ அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க பெற்றவங்களா? சார் இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறைக்குள்ள போயிருக்காரு. உடனே பார்த்து அங்கே இருக்கிற பசங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, டே நீங்கள் அறிவாளி ஆகணுமா புத்திசாலி ஆகணுமா அப்படின்னு. எல்லாம் எந்திரிச்சு நின்று கத்துறான், அறிவாளி ஆகணும் புத்திசாலி ஆகணும், அறிவாளி ஆகணும் புத்திசாலி ஆகணும். இப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு சொல்கிறான், நான் அறிவாளிகள் இருக்கும் இடத்தில் புத்திசாலியாகவும் புத்திசாலிகள் இருக்கும் இடத்தில் அறிவாளி ஆகணும்னு. உடனே அந்த பையனை கூப்பிட்டு வந்து அந்த ஆசிரியர் தோலை தட்டி கொடுக்குறாரு, வாழ்க்கையில நீ ஒரு நாள் பெரிய ஆளா வருவிடான்னு. அந்த பையன் யார் தெரியுமா சார்? அந்த பையன் யார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடுறமே முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் அந்த ஆசிரியர் மாணவன். அதனாலதான் சார் சொல்றேன், இந்த அவசர யுகத்துல என்னைய மாதிரி குழந்தைங்க தான் அவதிப்படுறாங்கன்னு. அப்பாடி இவ்வளவு யோசிக்கிற அவர் குழந்தைங்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கதை வச்சிருந்தாரு பாருங்க. முன்னாடி போற ஒரு காரை பார்க்காத, பின்னாடி நமக்கு பின்னாடி 1000 காரை பாருன்னு அவங்க அப்பா சொல்கிறார். அதே தான் நானும் சொல்கிறேங்கிறான் பையன். ஒரே ஒருத்தன் தானே மொத மார்க்கு வாங்கினா, என் பின்னாடி எத்தனை பேர் இப்போ ஃபெயில் ஆகிருக்காங்க அவனெல்லாம் பார்ப்பாங்கிறாப்புல. நல்லா இருக்குது. அதாவது இப்போ எல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பெண்கள்னா நகைக்கு ஆசைப்படுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அம்மா என்ன தெரியுமா நினைப்பா, குழந்தைக்கோ இல்லை கணவருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னா தன்னோட தாலியை கொடியை கூட அவுத்து கொடுக்கறதுக்கு கஷ்டமே படமாட்டான். அது மட்டும் இல்லைங்க, அப்போலாம் சொன்னேன் நானும் எங்கள் அம்மாவும் தான் இங்கே இருக்கோம், கரூரில் இருக்கோன்னு. ஏன் தெரியுமா, நான் இந்த கொங்கு ஸ்கூலில் தான் படிப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தாங்க எங்கள் அம்மா இங்கேருந்து இருக்காங்க, எங்கள் அப்பாவுக்காக ஊருக்கு போய்கிட்டு விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஒரு பையன் யார்ட்டையாவது போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்தா அப்பா சொல்லுவாரு, என் பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கேன்னு. ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏண்டா ரவுடி மாதிரி நடந்துக்கிறேன்னு. ஆனா அன்பான தாய் மட்டும்தாங்க சொல்லுவா, என் பையன் அடிச்சவன் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்க அன்பத்தான் வெளிப்படுத்துவா. ஒரு மகனை பெற்ற தாய்க்கு மட்டும்தாங்க தெரியும் அவஸ்தையெல்லாம் ஒன்னும் துன்பமே கிடையாதுன்னு. ஆசிரியர் தமிழ்வாணன் ஒன்று எழுதியிருக்காரு, என்ன தெரியுமா, இன்றைக்கும் வந்து சிவாஜிகள்லாம் வேணும்னு, வாழோந்திகளா இல்லை வீரமும் ஊக்கமும் உடைய சிவாஜிகள் வேணும்னு. அப்படிப்பட்ட சிவாஜிகளை உருவாக்குனது இந்த காலத்து இல்லத்தரசி தாங்க. ஒரு இல்லத்தரசி என்ன பண்ணுவான்னா, சமைச்சு தானே சாப்பிட்டுக்காம தம் கணவருக்கும் மனைவிக்கும், ஏன் வீட்டில் இருக்க நாய்க்குட்டிக்கு கூட போட்டுட்டு மிச்சம் இருக்க கொஞ்சம் சாப்பாட்டை தான் வயிற்றுக்கு 10 நாளும் 10 ஆட்டியும் அதை மட்டும் தாங்க சாப்பிடுவா. அப்படிப்பட்ட தியாகத்தை பண்ணுறது நம்மளால முடியாது, ஆனால் இல்லத்தரசிக்கு அது எளிதாகவே இருக்குங்க. லாஸ்ட்டாக ஒரு கவிதை சொல்லி அவரே முடிச்சுக்கிறேன். இது கருவின் கவிதை. உறவானாலும் அழுகையிலும் அழகு பார்த்த முதல் ரசிகை அம்மா. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த மாதிரி தலைப்புகள் கொடுக்கறது எதுக்காகன்னா, இந்த குழந்தை அம்மாவை பற்றி பேசுகிறாங்க, அங்கே ஒருத்தர் அப்பாவை பற்றி பேசுகிறாங்க, ஒரு பெரியவர் குழந்தையை பற்றி பேசுகிறார். குடும்பங்கிற அமைப்பில் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமானங்கிறத ரொம்ப அழகாக கதையிலையும் கவிதையிலையும் சொன்னாங்க. ஜூன் மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத் தலைவர்களுக்கு புறா பேர்த்துக்கு என்னன்னா பில்லி சூனிய வச்ச மாதிரியே இருப்பாங்களாக்கப்படியே. ஆமாம், 12 பள்ளிவாசல் போங்க, 60 கோயில் போனாலும் அது அப்படியே தான் பிடிச்சிருக்கு இந்த ஜூன் மாதம். அப்படித்தான் நானும் எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தேன். எங்கள் அப்பா இருந்து எங்கள் மகன் இருந்துக்கிட்டு சொன்னேன், அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா கிச்சன்லேருந்து வேகமாக சொன்னாங்க, அப்பா வாத்துக்கு வர்றா சாமி அப்படின்னாங்க. வேகமாக அம்மா பேக் பிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்பா வாத்துக்கு வர சாமி அப்படின்னாங்க. அம்மா வாட்டர் கேன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, அப்பா வாத்துக்கு வர சாமி அப்படின்னா. அந்த நேரம் பார்த்து என் மச்சனை கதவை திறந்துட்டு வரேன், அம்மா மாமா அப்படின்னா, அப்பா வாத்துக்கு வர சாமி அப்படின்னா. இதை பார்க்கறதும் இல்லாமல் என் குடும்பத்தை பார்க்கறதும் இல்லாமல் கூட வேற இலவச இணைப்புன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு வந்துட்டாங்க ஐயா. இதை விட பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல் தேவை, கல் தேவை, மணல் தேவை, இரும்பு தேவை, அந்த கம்பி தேவை, எல்லாத்தையும் தேடி நம்மளா கொண்டு வந்து வச்சாலும் அந்த சிமெண்ட்டுன்னு ஒன்று அந்த மேலே பூசப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த சிமெண்ட்டு தாங்கியா ஒரு குடும்பத்தினுடைய தலைவர். அந்த குடும்பத் தலைவர் அந்த சிமெண்ட்டு மாதிரி எல்லாத்தையும் காப்பாற்றினாச்சான், அந்த வீடு கரெக்டாக இருக்கும், அந்த வீடு நிம்மதியாக இருக்குங்கய்யா. அப்பேற்பட்ட அந்த குடும்பத் தலைவரில் அடிப்பான் பாருங்க ஆணி, டமக்கு டமக்கு டமக்குன்னு அந்த ஆணி அடித்து அவ்வளவு தூரம் ஒரு குடும்பத் தலைவர் பயங்கர கஷ்டத்தில் இருப்பாங்கய்யா. ஐயா என்னுடைய நண்பர் இருந்தார், அவங்க அந்த என்னுடைய நண்பரோட பொண்ணு இன்னொருத்தர் காதலிச்சு திருமணம் பண்ணி போயிருச்சுங்கயா. அந்த காதலிச்சு திருமணம் பண்ணி போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு வளகாப்பு வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு வளகாப்பு வந்தோடனே இவங்க குடும்பத்தோடு போகிறாங்க. குடும்பத்தோடு போய் வேகமாக பார்த்தோன்னே ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு அசிங்கம் ஆகிடுதுங்கயா, திட்டிடுறாங்க. பேசுனதுக்கப்புறம் அந்த அப்பா ரோசப்பட்டுக்கிட்டு, வாமா போகலாம், நம்ம மகன் வேண்டாம், நம்ம மகன் செத்து போயிட்டா நம்ம நினச்சிக்கலாம், வாமா போகலான்னு கூப்பிட்டு போகிறா. ஆனால் அங்கே இருக்கிற பெத்த தாய் என்ன தெரியுமாங்க சொல்லிச்சு, எனக்கு மக தான் வேணும், பிரசவ காலத்தில் நான் மகவோடு தான் இருப்பேன்னு சொல்லி தான் கட்டின தாலியை கூட அவுத்து தாங்க புருஷன் கையில் எரிஞ்சிட்டு வந்துருச்சுங்கயா. 7வது படிக்கிற பையனை என் நண்பர் கூட்டியாந்து இன்னைக்கு 12வது வரைக்கும் படிக்க வச்சு 980 மார்க்கு வாங்க வச்சு தான் ஒருத்தனா நின்று குடும்ப தலைவராக நின்று தான் பிள்ளைய படிக்க வச்சு கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு பாதுகாப்பா கஷ்டப்படுறாங்கயா அந்த குடும்பத் தலைவர். அந்த குடும்பத் தலைவர் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்பாடி, அவங்க பேசுறது பாருங்க, சொல்ல வேண்டிய விஷயத்தை பூரா சொல்லிட்டு இவ்வளோதாயா அப்படின்னு ரொம்ப இயல்பாக முடிக்கிறாரு. உள்ளேருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாமே அவரவருடைய குடும்பத்தினுடைய கதை, பார்த்த படித்த அனுபவித்த கதைகள். கேட்க ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. அடுத்து, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பையன் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் அவன் அவங்க வீட்டிலேருந்து சொந்தக்காரவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போப்பாரான்னு அர்த்தம். இப்பெல்லாம் ஒரு பையன் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னா அவன் ஹாஸ்டல்ல இருக்க பேக்கெல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறான்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றேன் குழந்தைங்க தான் இன்னைக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கு மேல எல்லா பிள்ளைகளும் கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டா, அப்பா அம்மாவை கொண்டு முதியோர் உள்ளம், பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்டல்ல விட்டாச்சுன்னா என்னதான் இருக்கு குடும்பம். நம்ம சித்தி சித்தப்பாலாம் எங்க நீச்சல் கத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆத்துல, குளத்துல, கிணத்துல, கம்மாயில, இது நாள்ல ஏதோ ஒரு இடத்துல கத்துருப்பாங்க. இன்னைக்கு நாங்களாம் ஸ்விம்மிங் எங்க தெரியுமா கத்துக்கிறோம்? ஸ்விம்மிங் ஃபுல்ல காசு கட்டி கத்துக்கிறோம். நாங்க இங்க ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம், சைட்ல ஒரு கோச் நின்றுட்டு இருப்பாரு. நம்ம பையனுக்கு தன்னம்பிக்கையே இருக்காதுங்க, நான் காசு கட்டி நீச்சல் கத்துக்க வந்திருக்கேன், எனக்கு இங்க எது ஆனாலும் அங்க நிக்கிற கோச் எங்க வீட்டுல பதில் சொல்லணும், அந்த ஆள் பாத்துக்குவாயா, எனக்கு என்ன ஆனாலும் என்னை கொண்டே வீட்டுல பத்திரமா விட்டுருவான். தன்னம்பிக்கையே இல்லாம அவன் நீச்சல் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறான்? காட்டாத்து வெள்ளத்தையும் கடந்து போகணுங்கிறதுக்காக தான் கத்துக்கிறோம் நீச்சல். ஆனா இன்னைக்கு பசங்களை சிக்னல் கிராஸ் பண்ணவே சொல்லித்தர தெரியாம தானே வளர்த்து வச்சிருக்கீங்க. 20 வயசு பையனுக்கு சிக்னலை கிராஸ் பண்ண தெரியாம தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, வங்காளதேசத்தில் ஒரு சிறுவன் தன்னோட நண்பர்களோட டெய்லி குதிரை வண்டியிலேயே ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர்ற பையன். ஒரு நாள் அவங்க டீச்சர் கேட்டிருக்காங்க அந்த பையன்கிட்ட, வருங்காலத்தில் உனக்கு என்னவா ஆகணும்ப்பா ஆசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் குதிரை வண்டி ஓட்டுறவன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மிஸ்ஸு மேலையும் கீழையும் பார்த்துட்டு சிரிச்சிருக்காங்க. நம்ம பையன் கம்முன்னு இருப்பானா? வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட, மா நான் இந்த மாதிரி எங்கள் மிஸ்ஸு கேட்டாங்க வருங்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு, நான் சொன்னேம்மா குதிரை வண்டி ஓட்டுறவன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். மிஸ்ஸு மேலையும் கீழையும் பார்த்துட்டு சிரிச்சாங்கம்மா, ஏன்னு தெரில அப்படின்னு இருக்கான். உடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, ஏன் சாமி எத்தனையோ வேலை இருக்கே, நீ ஏன் குதிரை வண்டி ஓட்டுறவன் ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா நான் காலைல டெய்லி குதிரை வண்டியில் தானே போயிட்டு வரேன், அந்த குதிரை வண்டிக்காரர் என்ன சொல்கிறாரோ அந்த குதிரை அப்படியே எல்லாத்தையும் கேட்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே அவங்க அம்மா சாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாங்க. தம்பி நீ குதிரை வண்டி ஓட்டுறவனாகணும்னு ஆசைப்பட்டா குதிரை வண்டி ஓட்டுறவனாகவே ஆகு, ஆனால் நீ இந்த மாதிரி குதிரை வண்டி ஓட்டுறவனாகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு படத்தை காட்டுறாங்க. அந்த படத்தில் யார் தெரியுமா இருக்காங்க? அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கிருஷ்ணன் இருக்கிறாரு. அந்த பையன் ஃபியூச்சரில் அப்படி வர்றான். அந்த பையன் யாரு தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் தாங்க அந்த பையன். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்காரா இல்லையா அவரு? இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? தீபாவளிக்கு 15 நாளைக்கு முன்னாடியே டாஸ்மார்க்ல சரக்கு ஃபில் ஆயிருது. ஆனா ஸ்கூல் திறந்து 15 நாள் ஆனாலும் 11ஆவது படிக்கிற பசங்களுக்கு புக்கு வர மாட்டேங்குது. அதெல்லாம் தானே எங்களுக்கு அவதியா இருக்குன்னு சொல்றோம் நாங்க. செந்தமிழே நறுந்தேனே செம்மொழியே உயிரேன்றோம். யாராவது தமிழ் மொழியில தன் குழந்தைய கொண்டே ஸ்கூல்ல சேர்த்துறீங்களா? கிடையவே கிடையாது. நான் இங்க தமிழ், கொஞ்சம் மேலே போனால் மலையாளம், இங்கிட்டு தெலுங்கு, இங்கிட்டு கன்னடம், ஆனால் படிக்கிறது ஃபுல்லாக இங்கிலீஷு. பிரின்சிபலை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே பிரெயின் ஃபியூஸாக போயிருதுங்க. அப்புறம் நாங்கள் எங்கே அதை வச்சு புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறது? நீங்கள்தான் சொல்லிக்கணும் இங்கிலீஷு இங்கிலீஷுன்னு. எங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. அதனால தான் சொல்கிறேன், இந்த யுகம் குழந்தைகளுக்குத்தான் அவதியாக இருக்கிறது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடையப்பா அழகா சொன்னாங்க. அவர் தான் விவேகானந்தர், அந்த தாய் தான் புவனேஸ்வரி. அருமையான விஷயம் அது. சார் எல்லாருமே சொன்னாங்க குடும்பத் தலைவர்கள் தலைப்பில் எடுத்தீங்க தான், குடும்பத் தலைவன் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாடுறான்னு சொல்றாங்க. அந்த குடும்பத் தலைவன் வேலைக்கு போனா தன்னோட குடும்பத்தை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இதே ஒரு இல்லத்தரசியான ஒரு பெண் வேலைக்கு போனா பெரு குடும்பம் என்று திகழப்படுகின்ற அந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். ஐயா ஐயா திருவள்ளுவர் ஒரு சொல்லியிருக்காரு, தற்காத்து தற்கொண்டால் பேணி தலை சார்த்து சொற்காத்து சோர்விலார் பெண்ணுன்னு சொல்லி. சபாஸ் சபாஸ், இதுக்காக ஒரு கைதட்டுங்க. ஏன்னா நீங்கள் கேட்டீங்க எத்தனையோ ஆங்கிலம் படிக்கிறோம்னு, அந்த கவலை நமக்கு இருக்குது. ஆனால் இப்படி ஒருத்தர் 2 பேர் யாராவது திருக்குறள் சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. திரும்பி சொல்லுங்கள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தற்காத்து தற்கொண்டால் பேணி தலை சார்த்து சொற்காத்து சோர்விலால் பெண். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க ஐயா? அதாவது ஒரு பெண்ணான ஒரு இல்லத்தரசி தன்னையும் சரி, தன்னோட கணவனையும் சரி, தன்னோட குழந்தைகளும் சரி, ஏன் தன்னோட கணவனோட உறவினர்களையும் சரி பாத்துக்கிறாளே, அங்க இருக்காங்க ஐயா இந்த இல்லத்தரசிங்க. ஐயா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது வைரமுத்தோட கவிதை வருது. சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்ல, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்ல. சார் ஒரு இந்த கவிதை வந்து கந்தர்வன் என்ற ஒரு கவிஞருடைய கவிதை இது. அதாவது என்னென்னா அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுங்க. இப்போ இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கடையில் போடுறாங்க, அதே மாதிரி சில இடத்துல விடுமுறைன்னு போடுறாங்க, பள்ளி விடுமுறை. என்னைக்காவது அடுப்படியில் சமயக்கட்டில் கிச்சனில் இன்று விடுமுறை போட்டிருக்கீங்களா? நீங்கள் லீவுன்னு சொன்னீங்கன்னா போச்சு. அன்றைக்கி தான் மீன் வாங்கிட்டு வருவார், அன்றைக்கி தான் கோழி வாங்கிட்டு வருவார். என் ஃப்ரெண்டெல்லாம் அவன் திம்பாங்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லைன்னு கந்தர்வன் என்ற ஒரு அற்புதமான கவிஞன் சொன்னான். நல்லா சொன்னீங்கய்யா, சொல்லுங்கள். அதாவது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, கணவன், மனைவி, அந்த கணவனோட அம்மா மற்றும் அந்த பெண் குழந்தை. அந்த கணவன் வந்து பிரைவேட் கம்பெனியில் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அந்த மனைவி வந்து டீச்சர் வேலைக்கில் 7500 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த 60 வயசு அந்த இல்லத்தரசி தன்னோட குடும்பத்தை பொருளாதார ரீதியாக காப்பாற்றணும்னு அந்த டெக்ஸ்டைல் வேலைக்கு 3500 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க சார். இந்த மாதிரி கஷ்டமா அந்த அவங்க 2 இல்லத்தரசிங்களோட கையிலேயே அந்த குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. அப்போ வந்து அந்த அம்மா எழுப்பி விடுறாங்க, எந்திரிக்கல. திரும்பி வந்து எழுப்பி விடுறாங்க, எந்திரிக்கல. சாப்பாட்டுக்காச்சும் எழுப்பி விடுவேன்னு நினச்சி எழுப்பி விடுறாங்க, அப்பயும் எந்திரிக்கல. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு விட்டு எழுப்பி விடுறாங்க, அப்போ அந்த குழந்தை எந்திரிச்சிச்சு. அப்போ எந்திரிச்சேன்னு அந்த குழந்தை சொல்லுச்சு, அம்மா என்னால காய்ச்சல் தாங்க முடியலமா, என்ன சிகிச்சைக்கு எடுத்துட்டு போங்கம்மான்னு சொல்லுச்சு. அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஆஸ்பத்திரியில் இருக்குங்கய்யா. அதாங்கய்யா, அது அப்போ அந்த மருத்துவர் வந்து சொல்கிறாரு, ஏமா உன் குழந்தைக்கு டைஃபாய்டு காய்ச்சல் இருக்குது, அதனால குணப்படுத்துறது கஷ்டம், 45,000 ரூபா வந்து பணத்தை கட்டுன்னு ஒரு கல் மனசோட சொல்கிறாங்க. அப்போ அந்த 2 இல்லத்தரசிங்களும் காலில் விழுந்து கும்பிட்றாங்க, ஐயா என்னோட ஒரு குழந்தையை காப்பாற்றுங்க ஐயான்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அப்படிலாம் கெஞ்சினையும் கூட அந்த கல் மனசுள்ள அந்த மருத்துவர் ஒன்றும் பேசாமல் போயிடுறாங்க. அப்போ வந்து என்ன செய்யறது ஏன் செய்யறதுன்னு அந்த 2 இல்லத்தரசிங்க கடைசியில் அவங்க கழு போட்டிருந்த அந்த நகைகளை அடமான வச்சு அதுல இருந்து ஒரு பணத்தை திருட்டினாங்க. அதுவும் பத்தாம இந்த பெட்டி பெருக்கில போட்டு வைப்பாங்களே அந்த 5.5 பெட்டியில அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கடைசியில அதை எல்லாத்தையுமே சேர்த்து 45,000 ரூபாவை கொடுத்து அந்த மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்துவாங்க. இங்க தெரியுதுங்க ஐயா, ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கஷ்டப்படுறா, துன்பப்படுறா, வேதனைப்படுறா. நம்ம இந்த மேடையில புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இறுதியாக நான் சொல்கிறது என்னன்னா, அன்னை தமிழே அற்புத தேனே முன்னை பயனால் உன்னை அடைந்தேன், என் தாயின் தவத்தாலி மண்ணில் பிறந்தேன் சொன்னி என்னோட உரையை நான் முடிச்சு கொள்றேன். வணக்கம். பாருங்க, எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, வானொலி தொலைக்காட்சியில் இந்த அலைபேசியிலேயோ தொலைபேசியிலே அழைச்சா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு, நீங்கள் உடனே என்ன சொல்ல தெரியுமா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிமோ. ஹவுஸ் ஒய்ஃப் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன அழகாக சொன்னார், இல்லத்து அரசி, வீட்டுக்கு அரசியாக இருப்பவள் யாரா, இல்லத்தரசி. அவ்வளோ வேகமாக பேசுகிற போது கூட அந்த வார்த்தையில் இல்லத்தரசிங்கிறத மறக்காமல் இருந்தார். அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டுகள். அருமையாக பேசியிருக்கிறாரு. அடுத்து யார், ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாவுக்கும் சம்சாரத்துக்கும் சண்டை வந்தது. உடனே எங்கள் சம்சாரம் கேட்டால், என் சம்சாரம் கேட்டால், 1 உங்கள் அம்மா இருக்கணும் இந்த வீட்டில், இல்லைன்னா நான் இருக்கணும், 2ல் யார் இருக்குதுன்னு முடிவு பண்ணிவிடுவேன், 2 பேருமே வேணாம், வேலைக்காரர் இருந்தால் போதும் அப்படின்னு. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, அவங்க சமாதானமாகி வர வரைக்கும் நமக்கு சோறு வேணும்ல. நான் தப்பாக நினச்சேன்னு யார் சொன்னா, ஆத்தாடின்னு சொன்னீங்க. நான் ஒன்றுமே நினைக்கல. அது ஒன்றும் இல்லை. அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா, கல்யாண வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா, இவங்க கல்யாணம் பொண்ணை விட அதிகமாக நகை போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டா இந்த ஆண் படுகிற அவஸ்தை எவ்வளவுன்னு பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, இப்படி இவங்க வந்து கார் வேணும், பங்களா வேணும், நகை நட்டு வேணும்னு ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அலுவலகத்தில் போயிட்டு இன்க்ரிமெண்ட் கேட்டால், நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்சா உனக்கு இன்க்ரிமெண்ட் போடுறது அப்படிங்கிறான். சரி, இன்க்ரிமெண்ட் போட மாட்டேங்கிறீங்களே, நான் வந்து 1 வாரம் ஊரில் போய் உறவெல்லாம் பார்த்துட்டு சமாதானமாகி வரேன், கொஞ்சம் லீவ் கொடுங்க, 1 வாரம் லீவ் கொடுங்கன்னா, நீ லீவ் போட்டு போயிட்டா கம்பெனி எப்படி வேலை நடக்கும் அப்படிங்கிற. அப்படி அப்போ எப்படி இருந்தாலும் நமக்கு எங்கே போனாலும் இடி விழுவுது. நீங்கள் அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போனால் பாப்பா அழுதுகிட்டு இருந்தா, ஏமா அழுகுறேன்னு கேட்டேன். உடனே அம்மா அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னா, உடனே அம்மா தானம்மா அடித்தாங்க, அதுக்கு போய் அழுகலாமா, பாப்பா உன்ன மாதிரிலாம் என்னால் அடி தாங்க முடியாது அப்படிங்கிறா. சின்ன பிள்ளை தானே பாவம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினாங்கன்னா, அதில் ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சட்னி வகை வகையாக சட்னி வச்சு, திங்கக்கிழமை வச்ச தேங்காய் சட்னி, செவ்வாய்க்கிழமை வச்ச தக்காளி சட்னி, புதன்கிழமை வச்ச மிளகாய் சட்னின்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து அம்மியில் அரைச்சி சட்னி வைப்பாங்க தோசைக்கு. வச்சுட்டு மிஞ்சினதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிச்சைக்காரனுக்கு போடுவாங்க. இவன் மிஞ்சினதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கே போடுறா. அப்போ இவன் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? ஆக இவர்களால் குடும்ப தலைவர்கள் தான் பெரிதும் அவதிப்படுகிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாருங்க, அவங்க அம்மா பிச்சைக்கார செகண்ட் போட்டாங்களா. அதான் ஒரு அம்மா வாசலில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டுக்காரரு. ஒரு பிச்சைக்கார அம்மா சோறு போடுங்கன்னு இருக்கான். வந்தோடனே அம்மா சாப்பாடு போட்டு கொஞ்சம் சாம்பார் ஊற்றிருக்கு. அது வாயில் வச்சுட்டு அங்கனக்குள்ளேயே தூ சாம்பாரா மனுஷன் திம்பானா அப்படின்னு இருக்கான். இந்த அம்மாவுக்கு கோவம் தாங்க முடியல. ஏண்டா வெறும் சோறு கூடாதுன்னு சொல்லிட்டு சாம்பார் ஊற்றுனா குறையா சொல்கிற? 30 வருஷம் அந்த சாப்பிட்றாரு இந்த மனுஷன், ஒரு நாள் கூட வாயை திறந்து சொன்னதில்லை. அதுக்கு அவன் சொன்னா அவர் தான் சொல்ல சொன்னார்மா 10 ரூபா கொடுத்து அப்படின்னா. சும்மா மெதுவாக மெதுவாக பேசுங்கம்மா, எனக்கும் பயமாக இருக்குமா இல்லையா? காலத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் எதுனா, காலையில 4 மணிக்கு எழுப்பிடுறான். எழுப்பிட்டு அவங்க படி தூங்கிடுவாங்க, அது வேற விஷயம். எழுப்பிட்டு 4 to 4 தமிழ் டியூஷன் போ, 4 to 5 இங்கிலீஷ் டியூஷன் போ, 5 to 5 பிசிக்ஸ் டியூஷன் போ, 6 to 7 மேக்ஸ் டியூஷன் போ, 6 to 7 பாட்னி டியூஷன் போன. அத்தனை டியூஷன் போய் வீட்டுக்கு வந்தா 7 மணிக்கு கிளம்பு கிளம்பு நீ ஸ்கூலை கிளம்பு நேராச்சுன்னு கிளம்புவாங்க. நம்மளும் சரி அம்மா அப்பா ஸ்கூல் போக சொல்றாங்களேன்னு அவங்க பேச்ச கேட்டு 7 மணிக்கு கிளம்பி 7:30 மேக்கப் அப்பையும் போட்டு 7:30 பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு போனா அப்படியே ஜன்னல் காத்து பஸ்ஸில் நம்மள அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்கும். அதையும் இதையும் சமாளிச்சு ஸ்கூலுக்கு போனா எந்த எமகண்டம் கிளாஸ்ல இருக்குன்னே தெரியாது. அதையும் சமாளிச்சு கிளாஸ்ல போய் கடைசி பெஞ்சில் உட்காந்து தூங்கியும் தூங்காமையும் அது நடத்துறத கவனிச்சும் கவனிக்காமையும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுகிட்ட பேசியும் பேசியும் பேசாமையும் அத்தனையும் கவனிச்சு சாயந்தரம் வீட்டுக்கு போனா பாரதியார் எழுதினார் ஓடி விளையாடு பாப்பான்னு எழுதினார். இன்று ஓட ஓட ஒரு அம்மா அப்பாவும் டியூஷனுக்கு துரத்தி விட்டுறாங்க ஐயா. அங்க போய் நாங்க படுற பாடே இருக்கு தெரியுமா, அவங்க கிட்ட கள்ளக்கண்டா நாயக்கானா நாயக்கண்டா கள்ளக்கானா இதான் நாங்க அவங்க கிட்ட படுற பாடு. போய் டிவியை காலையில எந்திரிச்சோனே போட்டேன் என்ன திரும்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏ எருமாவாடு உனக்கு அறிவில்ல காலையில எந்திரிச்சோனே டிவியை போடுறியா போய் ஸ்கூல் கிளம்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப கேட்ட நான் முதல் பாட்டு என்ன தெரியுமாங்க ஐயா, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்துடுமான. ஒரு அம்மாவோட அன்புக்கு ஏங்குறதுனால தானங்க ஐயா ஒரு குழந்தை ஆசைப்படுது. இப்போ ஹாஸ்டல் சேர்த்து விட்டுறாங்க, நான் என் பையன் நல்லா படிக்கிறான் அதனால ஹாஸ்டல் சேர்த்து விட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு குழந்தையும் அங்க போய் என்ன அவஸ்தப்படுது தெரியுமா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அங்க போய் அவஸ்தப்படுது தெரியுங்களா. அந்த பிஞ்சு மனசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய போய் ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டுறாங்க. அப்பயே அந்த பிஞ்சு குழந்தை மனசுல நஞ்ச விதைக்கிறாங்க. வாழ்க்கையில வந்து வெற்றி தோல்விகள் வந்து வந்து போகும், முயற்சி முயற்சி மட்டுமே வாழ்க்கையில நிரந்தரமான. அதையும் சமாளிச்சு வாழ்க்கையில வர்ற அவதி அனைத்தும் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ற குழந்தைங்க வாழ்க்கையை மட்டுமல்ல வாழ்க்கையவே ஜெயிக்கலாம் தாங்க இதுல இந்த உலகத்துல இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறது குழந்தைங்களே குழந்தைங்களே குழந்தைங்களேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. இவங்க பேசுகிற வேகத்துக்கு நான் கேட்க வேண்டியிருக்கு, அதான் பெரிய ஆச்சரியம். எவ்வளோ வேகமாக பேசுகிறாங்க பாருங்க. அதில் சொன்னாங்க ஒரு பழமொழி நடுவில் வேறு, என்ன பழமொழி, நாயக்கண்டா கள்ளக்கானோ. அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் தெரியுமா? அதாவது வழக்கமாக என்ன சொல்லுவான், நாய் நிற்கிது கல்லை காணோங்கிறோம், கல் வச்சுருக்கோம் நாயக்கணங்கிறோம். ஆனால் அதில் இல்லை பொருள். ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அல்லது ஒரு சிற்பச்சாலைக்கு போகிறீங்க, ஒரு தூணில் ஒரு நாயோட சிற்பத்தை அந்த சிற்பியை அடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் சே என்ன அழகாக நாய் எப்படி கடிக்க வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே கல் இல்லை. அட இந்த தூணில் நாய் மாதிரி ஒன்று செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாய் இல்லை. நாயை கண்டா கல் இல்லை, கல்லை கண்டா நாய் இல்லை. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே டியூஷனில் கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டா நாங்கள் எப்படி தான் உங்களோட இருக்க முடியும்? அப்போதும் கூட ஹாஸ்டலில் படுத்துருக்க போய் நாங்கள் உங்களை தான் நினைக்கிறோம்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்து, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்காங்களா, இல்லை ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்காங்களா? ரெண்டும் தான் ஐயா. பொதுவாக ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு எல்லாருமே அந்த பெண் தியேட்டர்ல இருப்பாளா பீச்ல இருப்பாளா பார்க்ல இருப்பாளான்னு தான் தேடுறாங்களே தவிர அந்த பெண் அவங்க வீட்டு சமையல் கட்டில் அடுப்புதிட்டு இருப்பான்னு யாருக்கும் தெரியறது இல்லை. அதனாலதான் வைரமுத்து ஒரு கவிதை எழுதினாரு, 1000 தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பத்தி, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பத்தி எழுதி என்ன லாபம் உன்னு எழுதாமல் போனேனோ. பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே. வைரமுத்து பரப்பான்னு நீ வயிற்றுல சுமந்ததில்ல, வைரமுத்து பரப்பான்னு நீ வயிற்றுல சுமந்ததில்ல, நீ வயிற்றுல சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணு கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்ட எடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்து எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியாளும் தாசில்தாரும் இவன்தானோ. இந்த விவரம் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்னை நினைச்சா அழுக வரும். கதக்கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குளிவெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே. தொண்டையில இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசனு நிக்கிதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு கும்மி அரைச்சு நீர் தெளிச்சு நீ குழம்பு வச்சா அம்மி மணக்கும் அடுத்தது மணமணக்கும். இப்படியே எழுதிட்டு இருப்பாரு, கடைசியில முடிச்சிருப்பாரு. எனக்கொன்னு ஆச்சுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, உனக்கொன்னு ஆச்சுன்னா எனக்கு வேறு தாயுண்டான்னு முடிச்சிருப்பாருங்க அவரு. ஐயா இன்னைக்கு எல்லா குடும்பத் தலைவர்களும் கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஐயா குழந்தைக்காக வேர்வையை சிந்துறவங்க தான் குடும்பத் தலைவர், குழந்தைக்காக தன்னுடைய ரத்தத்தையே பாழா கொடுக்குறவங்க தான் இல்லத்தரசிகள். ஐயா இப்போ தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைக்காக தற்கொலை பண்ணியிருக்காங்க. எதுக்காக தற்கொலை பண்ணாங்க? பிறவியிலேயே பார்வையற்ற தன்னுடைய மகன் பார்வையை பெறணும்னு தற்கொலை பண்ணியிருக்காங்களே. இந்த ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் தன்னுடைய குடும்பத்துக்காக தான் உழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த அவசர யுகத்தில் அதிகமாக அவதிப்படுறது இல்லத்தரசிகளே. இல்லத்தரசிகளின் கூறின வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க எவ்வளோ பெரிய கவிதையை மனப்பாடம் பண்ணியிருக்காருன்னு. நம்ம இதெல்லாம் நிகழ்ச்சி வைக்கிறது எதுக்காக தெரியுங்களா? இளைஞர்களுக்கு என்ன தெரியும்னு ஒரு கேள்வி கேட்டு போயிடுறோம். ஆனால் இவ்வளோ வேகமாக பேசுகிறாங்க, வேறு மாற்று மொழி கலக்காமல் பேசுகிறாங்க, நீண்ட பாடல்கள் எடுத்து சொல்கிறாங்க, தற்காலத்தில் வாழுகிற புகழ்பெற்ற கவிஞராகிய வைரமுத்தை பற்றி சொல்கிறாங்க. இவையெல்லாம் வேணுங்கிறதுக்காக தான் புதுயுகத்தில் இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சார், இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா அது என்னைய மாதிரி குழந்தைங்க தான். நான் ஏதோ சொல்றேன்னா ஒரு குழந்தையோட மனசு இன்னொரு குழந்தைக்கு தான் தெரியும். சரி, காலைல ஸ்கூல் போகும்போது எந்த குழந்தையாவது நல்லபடியா ஸ்கூல் போயிருக்கா? காலைல எந்திரிச்சு அதுக்கு நடக்கிற கொடுமை இருக்கே, அது 5 மணிக்கே அரை தூக்கத்துல எழுப்பி கொடுமை பண்ணி ரெடி பண்ணி நிக்க வைப்பாங்க. அதுவும் கிளம்பி நிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொடுமை நடக்கும் பாரு, சாப்பாடு ஊட்டுறேன்னு தெரியாம கேட்கறேன். ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும்? அதை அன்பா மடியில உட்கார வச்சு ஊட்டணும். நீங்க மடியில உட்கார வச்சு ஊட்ட வேணா, வீட்டுல உட்கார வச்சு ஊட்டனா இந்த அம்மா சேலையை வரைஞ்சு வச்சுன்னா வீட்டுல இருந்து ரோடு வரைக்கும் ஊட்டிக்கிட்டே போவோம். அங்க ஆட்டோ வர்ற வரைக்கும் ஊட்டும், ஆட்டோ வந்ததுக்கு அப்புறமும் ஊட்டும். இடையில ஆட்டோ வருதான்னு பாக்கறதுல குழந்தைக்கு வாயில சூருட்டுதா இல்ல மோக்குல சூருட்டுதான்னு கூட தெரியாது. அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இதுவும் சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வாயை தொடைப்பாங்க பாருங்க, போட்ட மேக்கப்லாம் கலைஞ்சு வந்துடும். அதுவும் அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு ஆட்டோல ஏறி ஸ்கூலுக்கு போனா அங்க ஒரு 7:30 வந்து நிற்கும். அதுதான் டீச்சர். அந்த 7:30 போடுற மொக்கையும் 8 hour கவனிச்சு வர்ற எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாடம் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் 7:30, பாடம் எடுக்கிற வாத்தியார் அரபி. இப்படியே சொன்னால் எங்கே தான் உருப்பிடுவீங்க எல்லாரும்? சொல்லுங்க பார்க்கலாம். இவன் அப்பா அம்மா ஒரு 7:30, அங்கே ஒரு 7:30 வந்து நிற்குமா? நான் கேட்குறேன், அந்த 7:30 வரலன்னா நீங்கள் எப்படி பேச இங்கே வருவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம்தான், இல்லைன்னு இல்லை. நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி பிள்ளைய உட்கார வச்சு சாப்பாடு ஊட்ட மாட்டேங்கிறாங்க, தப்பு தான். ஆனாலும் பிள்ளை சாப்பிட்டு போனோம். உட்கார வச்சு ஊட்டினா ஆட்டோ போயிடும், பஸ்ஸு போயிடும், வேன் போயிடும். வேறு வழி இல்லை. இல்லை சரி, சொல்லுங்கள். எங்களை மாதிரி குழந்தைங்களை போட்டு ஏன் அரைகுறையாக ஹோம் ஒர்க்கை முடிச்சேன்னு அதை அடிச்சு நைட்டு படுக்க வைக்கிறதுக்கு மணி 12, 1 ஆயிரும். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு அரை தூக்கத்தில் எழுப்பி இப்படியே போயிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கை. நாங்களும் எப்படா சண்டே வரும் லீவ் விடுவாங்க, சண்டே வரும் லீவ் விடுவாங்க, என்ஜாய் பண்ணலான்னு வெயிட் பண்ணுவோம். ஒரு நாள் சண்டேயும் வரும், அன்னைக்கு தான் யமகண்டமும் வரும். அன்னைக்கு அட்வான்ஸாக எழுப்பி ஹிந்தி கிளாஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, டைப்ரைட்டிங் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, பாட்டு கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸ், எல்லா கிளாஸும் அனுப்புறது. தெரியாம கேட்குறேன், கிளாஸ் பிடிச்சே தண்ணி குடிக்க தெரியாத குழந்தைக்கு இத்தனை கிளாஸ் தேவையா? கிளாஸை பிடிச்சே தண்ணி குடிக்க தெரியாத பிள்ளைக்கு இத்தனை கிளாஸ் தேவையா? சீரியல்ல சின்சியரா இருக்கிற அம்மா குழந்தைகிட்ட சிரிச்சு பேசுறது இல்ல, ஆன்லைன்ல ஆர்வமா இருக்க அப்பா குழந்தைகிட்ட அன்பா கூட நடந்துக்கிறது இல்ல. இதனால அந்த குழந்தை ஒரு நாளும் தன் தாயினுடைய அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் ஏங்குது. அந்த குழந்தைங்களை யாராவது பாக்குறீங்களா? சார், இன்னைக்கு குழந்தைங்க வந்து நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்க. குழந்தைங்கிறவங்க கண்ணாடி மாதிரி, நீங்க அன்பா இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா அன்பா இருப்பாங்க. சார் சார், இன்னைக்கு எல்லா வீட்லயும் நடக்கிற கேக்குறது என்னன்னா, எல்லா அம்மாவும் சொல்றாங்க 10 மாசம் உன்னை கஷ்டப்பட்டு பெத்தேன்டா, 10 மாசம் உன்னை கஷ்டப்பட்டு பெத்தேன்டாங்கிற. 10 மாசம் நாங்க மட்டும் என்ன சும்மாவா இருந்தோம்? 10 மாசம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? உள்ள புரண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துணைக்கிற ஆள் கிடையாது, உள்ள உள்ள இருட்டுல கண்ணு தெரியாது, லைட்ட போடலாம்னா ஒரு சுவிட்ச் கிடையாது, உள்ள வரும். 10 மாசம் சுமக்கிற காலம் வரும். அப்பதான் அம்மா யாரு, குழந்தை யாரு எல்லாம் தெரியும். இப்போ இந்த இதை பேசுறத பார்த்தாலே அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்களா? எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கான். இப்படிதான் சார் ஒரு குழந்தையும் தன்னோட கரு, அவங்க அம்மாவோட கருவுல இருக்கும் போதுல இருந்தே கஷ்டப்பட்டு கருவறை போற கல்லறை போற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இன்றைய அவசர உலகத்துல அதிகமா கஷ்டப்படுறது என்னைய மாதிரி குழந்தைங்கதான் குழந்தைங்கதான் குழந்தைங்கதான். ரொம்ப அழகா பேசுனாங்க, கொஞ்சம் அதிகமாகவும் பேசுனாங்க. இல்லை, அவங்க கேள்வி கேட்க நியாயம் இருக்குது. ஏன்னா எல்லாவற்றமும் எங்களை டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு நாள் கூட அப்பா அம்மாவோட உட்காந்து பேச முடியல. எல்லாம் இங்கே கேட்டிருக்காங்க. நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, இவ்வளவு தூரத்துக்கு ஏன் பிள்ளைகளை அனுப்புகிறாங்கன்னு கேட்டால், நான் படிக்காத விஷயத்தை என் பிள்ளை படிக்கட்டும். என்னை படிக்க வைக்கலை, நான் பாட்டு கற்றுக்கணும்னு நினச்ச முடியலை, என் பிள்ளை கற்றுக்கிட்டா நல்லது என்று நினச்சிருக்கலாம். சரி, அது அப்புறம் பார்ப்போம். அடுத்து, ஒவ்வொரு வீட்லையும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரலும் அம்மாக்களை பார்த்திங்கன்னா பத்திரகாளியாக இருப்பாங்கங்க. 10 கை இருக்காது, ஆனால் 2 கையில் 10 விலைய பார்ப்பாங்க. 9:30 மணிக்கு வீட்டை பார்த்திங்கன்னா சுனாமி புரட்டி போட்ட வீடு மாதிரி இருக்கும். ஒரு சட்டை போட 4 சட்டையை கழிச்சிருப்பாங்க. கொடியில் காயிற சாக்ஸா பையன் பீரோவில் தேடி இருப்பான். இப்படி தாங்க ஒவ்வொரு வீடும் 9:30 மணிக்கு இருக்கும். காவல்துறையும் இல்லத்தரசிங்களும் ஒன்றுங்க சார். மழை வந்தாலும் டூட்டி பார்ப்போம், வெயில் அடித்தாலும் டூட்டி பார்ப்போம். மழை அடித்தா பக்கோடா போட்டு தரணும், வெயில் அடித்தா உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரணும். எப்பயுமே எங்களுக்கு டியூட்டி இருக்குங்க சார். உலகத்தில் எந்த வேலையை வேணாலும் உட்காந்துட்டு பார்த்தலாங்க சார். ஆண்களால் முடியாத ஒரு வேலை இருக்க தெரியுங்களா? எந்த குழந்தைக்கு உட்காந்துட்டு சோறு ஊட்ட முடியாதுங்க யாராலையும். அந்த குழந்தை ஓடுனா பின்னாடியே ஓடணும், நடந்தால் நடக்கணும், பூனை மாதிரி கற்றுனா கற்றணும், நிலாவுக்கு போனால் தான் அது 4 வாயாவது சாப்பிடும். இப்படி ஓடி ஓடி ஊட்டினா தான் அந்த குழந்தைக்கு ஓரளவுக்காவது வயிறு நிறையும். அப்பதான் நம்ம மனசு நிறையும். இல்லைன்னா எங்களால சாப்பிட முடியாதுங்க. அந்த நாள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அப்படிலாம் ஓடினா தான் கொஞ்சம் உடம்பு இளைக்கும். அதையும் பார்க்கணுமா இல்லையா? பெண் பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் தாயை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? நீ ஒரு தாயாகும் போதுதான் உன் தாயை நீ புரிந்து கொள்ள முடியும். நீ தாயாகும் போது உன் தாய் உன் கூட இருப்பாளா இல்லையா என்று தெரியாது. தயவு செய்து உன் தாயை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இல்லத்தரசிகள் தான் அவதிப்படுகிறார்கள் என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற விஷயத்தை சொன்னாங்க. அது சில வீட்டில் சாப்பாடு ஊட்டுறது பார்த்தாலும் ஜென்மந்து சாப்பிட மாட்டோம். கொடூரமாக பிசைஞ்சு வாயில் திணிச்சு திருப்பி வலிச்சு திணிச்சு அப்படி இந்த செவத்துக்கு லப்பம் பூசு வாங்கி பாருங்கள், அவ்வளவும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தாயத்தான் நினச்சி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஒரு நல்ல மகனா, ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல அப்பாவா, இப்படி கடிகார முள்ள விட வேகமாக ஓடிக்கிட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இத்தனையும் பட்டுட்டு கஷ்டப்படுறதெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் குடும்ப தலைவர்கள் தாங்கய்யா. கடவுள் கொடுக்கவில்லை எனக்கு வரம், கடவுள் வரம் எனக்கு கொடுக்கவில்லை, அதனால் தான் கடவுளே வரமாக கிடைத்தார் அப்பாவாக. இப்பதான் தந்தையர் தினம் கொண்டாடினாங்க. அன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்பாவுக்கு அனுப்பின அந்த பொன்மொழிகளை பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. அப்பாக்கள் படும் கஷ்டங்களை பார்த்தால் 1000 பிரசவ வலிகளுக்கு சமமானது அப்பாக்கள் படும் கஷ்டம். ஆனா அப்படிப்பட்ட அப்பாக்களை இன்றைக்கு யாருமே மதிக்கிறது இல்லைங்களேயா. ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு மனுஷன் வீட்டில் நின்று பல்லு விளக்கிட்டு இருந்தாரு. ஏயா ஹாலில் நின்று பல்லு விளக்கே அறிவு இல்லை உனக்கு அப்படின்னாங்க. சரின்னு வெளியில் போயிட்டு பல்ல காட்டிட்டு பல்ல ஈன்னு விளக்கல. ஏயா எல்லாருமே ஈன்னு தானே விளக்க முடியும். ஏயா அங்கே எவளுக்கு வெளியில் பல்ல காட்டிட்டு இருக்க நீனே அப்படின்னாங்க. சரின்ட்டு வாயக்க பிடிச்சிட்டு வந்துட்டு இட்லியை போட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு புதுப்பாடலாம் போட்டா, என்ன புதுப்பாடலாம் கேட்குற, புதுக்காதலி ஞாபகமோ எவாவையன் சக்காலத்தியா அப்படிங்கிறாங்க. சரி பழைய பாட்டு போடலான்னா பழைய காதலி ஞாபகமோ அப்படின்னுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ரணமாதாயா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகதாயா சொல்றேன், இன்றைய அவசர சூழலில் அதிகம் அவதிப்படுவது குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவர்களே. ஐயா இன்னைக்கு குடும்பத்துலலாம் ரொம்ப சண்டையா இருக்குங்க. அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போயிடுறாங்க சண்டை போட்டு. அதோட விளைவு என்ன தெரியுமா? சிகரத்தை நோக்கி போக வேண்டிய குழந்தைகள்லாம் இன்னைக்கு சிகரெட்டை நோக்கி போக வச்சுட்டாங்க. சிகரத்தை நோக்கி போகாம சிகரெட்டை நோக்கி போகுது. அதனாலதாங்க சொல்றோம் குழந்தைங்க தான் அவஸ்தப்படுறாங்கன்னு. ஐயா இன்னைக்கு ஒரு குழந்தை எந்திரிச்சு அம்மான்னு சொல்லும் போது அந்த மழலையை ரசிக்கிற அம்மா இல்லைங்க. அம்மான்னு சொன்னா உடனே அட்மிஷன் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அட்மிஷன் வாங்க முடியுமாங்க? சரஸ்வதி தேவி எந்திரிச்சு வந்து வீணையை அடகு வச்சா கூட அட்மிஷன் கிடைக்காது. இருந்தாலும் அதே பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும்னு சேர்த்து விட்டுறாங்க. இப்ப எல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு புதுசா ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுங்களா ஐயா? என்னது? குழந்தைகளுக்குன்னு புதுசா ஒரு ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க. ஒன்னும் இல்லைங்க, மஞ்சள் கலர்ல ஸ்கூல் வேன் வரல, அதுதான் ஆம்புலன்ஸ். டெய்லி இடிச்சு புடிச்சு நல்ல வேளை வேற வண்டின்னு சொல்லாம போனாங்க. டெய்லி இடிச்சு பிடிச்சி ஏற்றிட்டு போய் ஈவினிங் வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு போயிடுச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கலாம் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற எந்த அம்மாவாவது தமிழை படிக்க விடுறாங்களையா? ஒரு தமிழ் ஆங்கிலத்தில் பேசினா குருவா பார்க்குறாங்க, தமிழன் தமிழில் பேசினா குரு குருன்னு பார்க்குறாங்க. ஐயா இன்னைக்கு எல்லாமே என்ன தெரியுமா? அந்நிய மொழியை படிக்கணுமா, அந்நிய கலையை கற்றுக்கணுமா, ஹிந்தியை படிக்கணுமா, கராத்தியை கற்றுக்கணுமா? எப்போதாங்க நம்ம நாட்டு கலையை கற்றுக்கிறது? ஒன்று சொல்கிறேங்க, அந்நிய நாட்டு குளிர்பானத்தை குடித்தேன், ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சினேன், என்னுடைய தலை கவிழ்ந்தது. கவிழ்ந்தது என் தலை மட்டுமல்ல, என் தாய் நாடும் தான் என் நாட்டு. அதனால்தான் நீங்கள் இளநீ சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இளநீல நம்ம ஊரில் ஸ்டால்லாம் போட்டு சாப்பிட மாட்டோம், இப்படி தான் தூக்கி குடிப்போம். அப்போ உள்நாட்டு இளநீயை சாப்பிட்டா தலை நிமிர்ந்து நிக்கலாம், வெளிநாட்டு பானத்தை குடிச்சா தலை உழுந்து நிக்கலாம். சரியா போங்க உண்மை. என் நாட்டு இளநீர் கூட என்னை தலை நிமிர வைக்கிறது, அந்நிய நாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கூட என்னை தலை குனிய வைக்கிறது. சர்வையா இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க, அவங்க சொல்றாங்க குழந்தைகிட்ட நீ டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு. அந்த குழந்தை எப்படி வளர்க்குறாங்க தெரியுமா? காலை எழுந்தவுடன் படிப்பு, பகல் முழுவதும் படிப்பு, மாலை வந்தவுடன் படிப்பு, தூக்கம் வரும் வரை படிப்பு, தூக்கம் களைந்த பின்னும் படிப்பு என்று பழக்கப்படுத்தி கொண்டாங்க. புத்தக புழுவா மாறிடுறாங்க அந்த குழந்தை. கால்குலஸ் தெரிந்த குழந்தைக்கு கடலை பருப்போட விட தெரியலங்க. அப்படி இருக்கிற குழந்தை டாக்டர் சீட்டுக்கு ஒரே ஒரு கட் ஆஃப் கம்மி ஆயிடுச்சுங்க, 1,00,000 ரூபாய் கேட்குறாங்க. அப்பா அம்மாவும் திட்டி தீத்துறாங்க. அந்த குழந்தை மெடிக்கல் காலேஜ் வாசல்ல நிக்க வேண்டிய ஒரு குழந்தை சைக்காஸ்ட் வாசல்ல நிக்க வச்சுட்டீங்களேங்க. டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி கடைசியில அந்த குழந்தைய நோயாளி ஆக்கிட்டீங்களே. ஆக குழந்தையா பிறந்த எல்லாருமே இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க என்று கூறி, காலமோ சுருக்கம், காத்திருந்த உங்களுக்கோ தயக்கம். அதனால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கல்லானாலும் கனவே அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா ஐயா? எவ்வளோ கழுவி கழுவி ஊத்துனாலும் கல் மாதிரியே உட்காந்துருக்கனாலதான் கல்லானாலும் கனவுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது ஐயா மாமியா மருமக சண்டை அதிகம் பார்த்துருக்கீங்களா? மாமனார் மருமகளோட சண்டை அதிகம் பார்த்துருக்கலாம் ஐயா? சீரியல்ல கேட்குறீங்களா? சீரியலையும் சரி, நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, மாமியா மருமகளுடைய சண்டை தான் அதிகமாக பார்த்துருக்கீங்க. எல்லா இல்லத்தரசியும் ஏன் மாமியா மேலே கொடுமையாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாச்சும் அந்த இல்லத்தரசியோட குத்துசாவியை வாங்கிடணும் அப்படிங்கிறது குறியாகவே இருக்கிறாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்தில் 30 நாளும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப தலைவர் வந்து சம்பாதிச்சுட்டு வர பணத்தை 1 மணி நேரத்தில் செலவு பண்ணிட்டு இருக்கிற இல்லத்தரசிக்கு அந்த பணத்தோட வேல்யூ தெரியாதனால தான் இன்னைக்கு எல்லா குடும்பத்தில் பிரச்சனையே இருக்குதுங்க. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவர் வந்து சம்பாதிச்ச பணத்தை தனக்காக செலவு பண்ணுறதே கிடையாதுங்க. அப்போ எங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிறவி ஊமைங்கயா. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேச முடியல அப்படிங்கிற அந்த தாக்கமோ என்னமோ தெரியல, இன்றைக்கி வாயில்லாத அந்த ஜீவன் வளர்த்தின இந்த எனக்கு வாயவே மூலதனமாக வச்சு சம்பாதிக்கிற இன்சூரன்ஸ் மேனேஜராக வேலை செய்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தலைவர் இருந்தனால தான் இன்றைக்கி நம்ம சம்பாதிட்டு இருக்கிறீங்க. ஐயா எனக்கு 15 வயசில் சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சுங்க. அன்றைக்கி போகலான்னு பார்த்தேன். அன்றைக்கி என் அத்தை போல சொன்னால், என்னை கல்யாணம் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னா. நான் கல்யாணம் பண்ணுறக்காக கனவு தள்ளி வச்சு திரும்ப இங்கே வந்தீங்க. 26 வயசில் ஒரு டைம் ஆசைப்பட்டீங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க. ஐயா நான் குடும்பத்தோடு போகணும் அப்படின்னா நிறைய பண வசதி வேணும்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனவுகளை கட்டி வச்சுட்டு குடும்பத் தலைவர் குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது வந்துனால தான் குடும்பத் தலைவரே சிறப்பு அப்படிங்கிறத சொல்ல வந்தீங்க. பாருங்க அவர் என்னென்னமோ ஆயிருக்க வேண்டியது இப்படி வந்து நிற்கிறாரு. அடுத்து, இந்த அவசர யுகத்தில் அதிகமாக கஷ்டப்படுறது இல்லத்தரசிகள் தான் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த அவசர யுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதனால் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை வந்து தொழில்நுட்பத்தோட பின்னி பிணைந்த வாழ்க்கையாக இருக்குது. நம்மளுடைய ஒரு கையில் இருக்கிற 5 விரல்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதே மாதிரி தான் ஒரு தாய்க்கு 3 குழந்தைகள் இருந்ததுன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பண்போடு இருக்கும். இந்த தாயோட வேலை என்ன அப்படின்னா, 3 குழந்தைகளும் 3 மாதிரி இருந்தாலும் அந்த 3 குழந்தைகளுடைய பண்பையும் ஷேப் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. அம்மாவுடைய அருமையான கடமை அன்பை வந்து 3 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். சொத்தை பகிர்ந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய திறமை எதில் வேணா இருந்திருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய திறமை முழுக்க முழுக்க நம்ம குழந்தைய ஒரு திறமைசாலியாக வளர்த்தணும் அப்படின்றதுல தான் அவங்க இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் அழகாக இருக்கிற பொண்ணு ஒய்ஃபாக வரணும்னு நினைக்காதீங்க, அம்மா மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு ஒய்ஃபாக வரணும்னு நினைங்க. ஒரு குழந்தையும் அம்மாவும் ஒரு திருவிழாக்கு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த கூட்டத்தில் பலூன் கடையை பார்த்துட்டு அம்மா அம்மா எனக்கு அந்த பலூன் வேணும்னு அடம் பிடிக்குது. அவங்க அம்மா காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பொம்மை கேட்குது. அவங்க அம்மா காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் விசில் கேட்குது. அவங்க அம்மா என்னால் வாங்கி தர முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா குழந்தைய காணோம். போலீஸ்கார் கையில் இருக்குது அந்த குழந்தை. அந்த போலீஸ்கார் சொல்கிறார், அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அந்த போலீஸ்கார் ஒரு பொம்மை எடுத்து கொடுக்குறாரு, வேணாம். பலூன் எடுத்து கொடுக்குறாரு, வேணாம். விசில் எடுத்து கொடுக்குறாரு, வேணாம். என்ன வேணும்? அம்மா தான் வேணும்னு சொல்லுது. அம்மா பக்கத்தில் இருக்கும்போது உலகத்தையே வேணும்னு கேட்ட குழந்தை, அம்மா பக்கத்தில் உலகமே இருந்தாலும் அம்மா தான் வேணும்னு சொல்லுது. இல்லை, அதுதான் தாய்ப்பாசம். இன்னைக்கு அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக தாய்மார்கள் தான் ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன். நாம் வழக்கமாக தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னு முறையாக வச்சுக்கல. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில விதைகளை போடுறோம். அந்த விதைகள் எப்படி முளைச்சி வருதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த அருமையான நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம். இப்போ என்ன கேள்வி கேட்டோம்? இந்த அவசர யுகத்தில் அதிகமாக அல்லப்படுவது யார், அவதிப்படுவது யார்? ஒரு கேள்வியை கேட்டு, இந்த அவசர யுகத்தில் அதிகம் அவதிப்படுவது குடும்பத் தலைவர்களா, இல்லத்தரசிகளா, இனிய குழந்தைகளா? இதுதான் விவாதம். ரொம்ப பிரமாதமாக போய் ஒரு எண்டுக்கு வந்திருக்குது. முதல்ல பாருங்கள், குடும்பத் தலைவர்கள் அவங்களுக்கான கஷ்டம் என்ன? பொண்ணு பார்க்குறப்பையே மாப்பிள்ளைக்கு தான் 100 கேள்வி கேட்பாங்க. பையன் வேலைக்கு போகிறாரா, சம்பாதிக்கிறாரா, பீடி சிகரெட் குடிக்காமல் இருக்காரா, நல்லவராக இருக்காரா, எத்தனையோ இதை பார்க்குறோம். இவ்வளவு இருந்த ஒரு பையன் கல்யாணத்துக்கு வரணும். அப்போ அவனுக்கு ஆரம்பிக்குது பொறுப்பு. ஒரு குழந்தை பெற போகிறானா பொறுப்பு கூடுது. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தாய் பிரசவ அறையில் வேதனைப்படுறதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த பிரசவ அறைக்கு வெளியில் அந்த தந்தை நிற்பா பார்த்தீங்களா, அதுவும் தலைப்பிள்ளையாக இருக்கும். இந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா குலதெய்வத்தையும் வேண்டுவான். திடீர்னு வந்து நர்ஸோ டாக்டரோ கேட்பாங்க, ஒரு மாதிரி சிக்கலாயிடுச்சு, பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமா? எப்படி இருக்கும் பாருங்க. 2 உயிர் தான் வேணும் டாக்டர்னு காலில் விழுவான். இருக்கட்டும், கேள்வி போடுங்க, இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. 3000 ரூபா சொல்கிற மருந்தை வாங்க போகிற பைய தொட்டு பார்ப்பான், பணம் இருக்கா? இருக்காது. எதிரிகிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன்னா என் பிள்ளை பிழைக்கணும், என் மனைவி பிழைக்கணும். கல்யாண வீடுகளில் சில நேரம் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னம்மா சொல்லிட்டா படார்னு பொண்ணை பற்ற அப்பா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலில் விழுந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் பல வீடுகளில். அப்படியே கதறிடுவான். இது எது தெரியுமா? என் பிள்ளைக்கு ஒன்று ஆயிடக்கூடாது, என் மனைவிக்கு ஒன்று ஆயிடக்கூடாது. இன்றைக்கி சூழல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாத்தையும். திடீர்னு நெஞ்சு வலின்னு வந்தால் பல தகப்பன்மார்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க தெரியுமா? சொன்னால் குடும்பத்தில் பயப்படுவாங்கன்னு சொல்லி சோடா வாங்கி குடிச்சிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இங்கே போய் பார்த்துட்டு ஏதாவது ஆயிருமோங்கிற அந்த கவலை இருக்கே, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒன்றும் இல்லைங்க, யாராவது வீட்டில் இறந்துட்டா எல்லாரும் குய்யோ முறையன்னு அழுகலாம். ஆனால் அந்த வீட்டு தலைவன் அப்படியே நிற்பான். ஏன்? அடுத்த வேலையை பார்க்கணும், அடுத்து என்ன செய்யணும் பார்க்கணும். பொறுப்பு வர 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 அவனுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்குது, அவனுடைய தாங்கும் தன்மை எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய தகப்பன்மார்களுடைய நிலை என்ன, குடும்பத் தலைவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் எப்படி அவதிப்படுகிறார்கள் உடலால் மனதால், ரொம்ப அழகாக வருஷப்படுத்தி சொன்னாங்க. அதுலேயும் ஒவ்வொருத்தரும் அப்பாவை பற்றி சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அடுத்து தாயை பற்றி சொன்னாங்க. இல்லத்தரசிகள் கல்யாணம் ஆகி உள்ளே வர்றப்பவே, அம்மா எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி, தம்பி டீ போட்டிருங்க, அண்ணி மாமனார் சுகர் போடாமல் கொடு. 5 பேர் 5 விதமாக காப்பி கேட்பான். வீட்டுக்குள்ளே என்ன நினைக்கிறது தெரியுமா? அந்த பிள்ளை எங்கள் அம்மாட்ட நான் காப்பி ஓட்டு கொடுன்னு இப்படி மல்லாக்கப்படுத்திட்டு கேட்பனே, இப்போ என்ன செய்ய போகிறேன்? இதே மாதிரி ஒன்றும் தெரியாமல் நுழைஞ்ச அந்த பிள்ளை தான் பின்னாடி அந்த வீட்டு பொறுப்பு முழுவதையும் தாங்குகிற ஒரு பெண்மணியாக வருகிறாள். நாட்டை ஆள்வது போல தானங்க வீட்டை ஆள்வதும். எப்போ எது நடந்தாலும் சரி, ஒரு பக்கம் மகனை பற்றி அப்பாட்ட சொல்லாமல் இருக்கணும், அப்பாவை பற்றி மகன்கிட்ட சொல்லாமல் இருக்கணும், ரெண்டு பேருக்கு நடுவில் தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் வெளியே சொல்லாமல் இருக்கணும். அம்மாக்களுடைய கஷ்டம் இன்னும் கூட நினச்சி பாருங்க. இங்கே வந்திருக்க பெண் குழந்தைகளுக்கு தெரியும், உலகத்திலேயே சிறந்த தோழி யார் தெரியுமா? நம்ம அம்மா தானங்க. வேறு யார்கிட்ட போய் நமக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு யார்? எதாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மாட்ட 100 கேள்வி கேட்போம். அம்மா என் பேக் எங்கே? அம்மா என் பேனா எங்கே? அம்மா என் சட்டை எங்கே? அப்பாட்ட போய் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம், அம்மா எங்கே? ஒரே கேள்வி, அம்மா எங்கே? நான் எல்லா கேள்விக்கும் விடையானவள் அம்மா தான். இன்னும் சொல்ல போனால், பொண்ணோ பையனோ காதலிக்கிறான்னு தெரிஞ்சால் அந்த அதிர்ச்சி முதல்ல தாக்குறது அம்மாவை தான். தெரிஞ்சுக்கேன், அப்பாட்ட கூட அப்புறம்தான் வரும். அது ஹை கோர்ட்டு மாதிரி கீழ்கோர்ட்டு ஒன்று இருக்குது, அது அம்மா தான். தெரியாமல் எப்படியோ சமாளித்து என்னென்னமோ செஞ்சு கடைசியில் பெருசாக வெடிக்கும் பூகம்பமா அம்மாவுடைய கஷ்டம். இதெல்லாம் பார்க்குறோம். இன்னும் கூட சொல்லப்போனால், சாப்பாடு பரிமாறுறப்ப தீந்து போச்சுன்னு சொல்ல முடியாமல் படுற பாடு இருக்கே, ஐயோ அதை காட்டிலும் கொடுமையாக எதுவுமே இல்லை. பிள்ளைய பூரா அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்குமா, எப்படா மேலே கொண்டு வந்து கொடுப்பான்னு சொல்லி. அதனால தான் பல தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நான் உருட்டி தரட்டுமா அப்படின்னு சொல்லி சாதத்தை உருட்டி கையில் வைக்கிற நோக்கம் என்ன? மொத்தமாக போட்டால் எல்லாருக்கும் வராது, உருட்டி கொடுத்தா வயிறு நிறையதோ இல்லையோ மனசு நிறையும், அந்த தாய்க்கு தெரியும். அப்படிப்பட்ட தாய் அவள் தான் இல்லத்தரசியாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறா. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவஸ்தைகள் அப்படி. மூணாவதாக ஒன்று சொன்னாங்க, பிள்ளைகள். உண்மையிலே இவங்க பேசுனது தான் ரொம்ப பெருமையாக இருந்தது. போன நூற்றாண்டு பிள்ளை இப்படி பேசுமா? இல்லை, ஏன்னா அதுக்கு ஒரு தொல்லையுமே இல்லை. இன்றைக்கி எல்லா தொல்லையும் பிள்ளை கொடுத்து கொடுக்குறோம். அந்த பள்ளிக்கூடம் போகிறப்ப அது அந்த சின்ன குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறப்ப என்ன பாடு தெரியுமா? ராமநாதபுரத்தில் 2.5 வயசு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப அந்த பிள்ளை என்னமோ ஏதோன்னு கத்தி பள்ளிக்கூடத்தில் போய் இறந்து போச்சுங்க. அநியாயத்தில் அநியாயம், தாங்க முடியாத கொடுமை. அது என்ன செய்கிறது? பிள்ளையை பள்ளிக்கூடத்தான் அனுப்புகிறாங்க. அது பயத்தில் என்னமோ ஆயிடுச்சு, அம்மாட்டிருந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் இந்த பிள்ளை வருமா திருப்பி? குழந்தைக்கு அளவுக்கு மீறிய விஷயங்கள். என் பிள்ளை அறிவாளி ஆகணும், என் பிள்ளை ஞானி ஆகணும். நீங்கள் பெரிய பெரிய ஞானிகள் அறிஞர்களை பார்த்திங்கன்னா பலர் பள்ளிக்கூடமே போலேன்னு பார்க்குறோம். தாமஸ் ஆல்வா எடிசனை கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிட்டாங்க, இனிமேல் உன் பிள்ளை படிக்காதுன்னு. அப்படியாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அதிக சுமை இருக்குது. அவங்க எதை படிப்பாங்க முடிவெடுக்க முடியல. நான் சென்னையில் ஒரு வீட்டில் இருந்தப்போ காலையில் அந்த பெற்றோர்கள் 2 பேரும் அந்த சின்ன பிள்ளைகிட்ட, அது பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புது, பாத்ரூம் போறியா டாய்லெட் போறியான்னு கேட்டே இருக்காங்க. அது வரலங்குது. வரலன்னு சொல்லாதப்பா, வரும்னு சொல்லு. ஏன்னா ஸ்கூலில் போனால் ஃபைன் போடுவாங்களாம். எப்படி பாருங்க, ஸ்கூலில் போய் பாத்ரூம் போயிட்டா அப்பா அம்மாவுக்கு 500 ரூபா ஃபைனா. இது என்னத்தை சொல்கிறது? அவங்க நட்டு கெஞ்சுறாங்க, வருதான்னு சொல்லு, லேசாக வருது இல்லை யோசிச்சுப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த பிள்ளை அழுகுது, ஐயோ வரலங்குது. இது இந்த நூற்றாண்டில் தானே இந்த கொடுமையெல்லாம் இருக்குது. இந்த பிள்ளைகள் எதை வைத்து கொண்டு சொல்லும்? யார்கிட்ட போய் சொல்லும்? நிலாவை காட்டி உணவு விட்ட தாய் உண்டா? அல்லது நட்சத்திரங்களோடு பேசுகின்ற அந்த மொட்டை மாடியில் எல்லாரும் உட்கார்ந்துருந்தோமே அந்த காலம் உண்டா? உறவினர்கள் வந்தால் குடும்பத்தோடு விளையாடுவோமே, அதை காணோம். சொன்ன மாதிரி +2 படித்தா குடும்பமே ஒரு மாதிரி அலையுது. இப்போ இந்த குழந்தைகளுடைய கஷ்டத்தையும் வருஷப்படுத்துகிறாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டோம். நாம் என்ன யோசிக்கிறோம் என்றால், இந்த கஷ்டங்களெல்லாம் இருக்கிறது, அவதிகளெல்லாம் இருக்கிறது, அல்லல்களெல்லாம் இருக்கிறது என்று சொல்வதற்காக இல்லை இந்த மேடை. இவற்றை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் இருந்தது, அதை மாற்றுவதற்கு ராஜாராம் மோகன் ராய் சட்டம் இயற்றினார். அதனால் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் தப்பித்தார்கள். படிக்கக்கூடாதுன்னு இருந்தது, பாரதியும் தந்தை பெரியாரும் பெண்கள் படிப்பதற்காக பாடுபட்டார்கள். இன்றைக்கு இவங்கள்லாம் படித்து பட்டம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது என்ன? அந்த அவதியிலிருந்து அல்லலிருந்து மாறுபட வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இந்த சூழலில் தகப்பன்மார்களும், அதாவது குடும்பத் தலைவர்களும், இல்லத்தரசிகளும், குழந்தைகளும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாரும் இதை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இவற்றுக்கான மாற்று என்ன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புது யுகம் நடத்துகின்ற இந்த யாவரும் கேளிர் சொல்லரங்கம் சிந்திக்க தூண்டுகிறது, பேச தூண்டுகிறது. குழந்தைகள் பேசட்டும், பெரியவர்கள் பேசட்டும். பேசுகிற போது தான் புதிய சிந்தனைகள் கிளம்பும். இந்த கேள்விகள் உங்கள் மனதில் விதையாக தூவப்படுகிறது. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், விடை கிடைக்கட்டும். புதியோகம் வழங்கும் யாவரும் கேளிர் நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.